விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் தொடர்பாக தமிழக அரசு பதில் கூற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டறியலாம். முகேஷ், விவரம் என்ன? தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் முறைப்படுத்துதல் சட்டத்தை எதிர்த்து வந்து ஆன்லைன் கேமிங் நிறுவனங்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தன. கூட்டமைப்பு சார்பிலும் தனி நிறுவனங்கள் சார்பிலும் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று காலை முதல் விசாரணை நடைபெற்றது. இந்த உணவு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற விசாரணையின் பொழுது தமிழக அரசின் விளக்கத்தை கேட்காமல் எவ்வித இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். அதே சமயம் இவ்வாறு இடைக்கால உத்தரவு, அதாவது சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கவிட்டால் தினசரி அடிப்படையில் வந்து மில்லியன் ரூபாய் அளவிற்கு வந்து வர்த்தகம் செய்து வருகிறோம், அது முழுமையாக பாதிக்கப்படும், தொழிலை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தமிழக அரசின் விளக்கத்தை கேட்காமல் எவ்வித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். அதே சமயம் வழக்கு குறித்து தமிழக அரசு 6 வார காலத்துக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் ஒரு முடிவு பதில் சொன்ன பிறகுதான் முடிவெடுக்கப்படும் சொல்றாங்க. என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு இந்த சட்டம் நிலைத்து நிற்க? தமிழக அரசு தற்போது முன்வைத்த வாதங்களின் அடிப்படையிலேயே வந்து கபில் சிபில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்பொழுது வந்து இது வந்து பொதுப்பட்டியலில் விளையாட்டு இருப்பதால் சட்டத்தை இயற்றுவதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறப்படும் நிறுவனங்கள் தரப்பு வாதத்தை வந்து ஏற்கக்கூடாது, இடைக்கால கோரிக்கை எதுவும் அளிக்கக்கூடாது என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது தொடர்பான பதில் மனு தான் விரிவாக தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன், ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு குழு அமைக்கிறாங்க, நிறைய விசாரணை நடத்துறாங்க, அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கை தயாரிக்கிறாங்க, அதன் பிறகுதான் சட்டமா வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கூட நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்போ கடைசியா என்னவாக இருக்கும் தமிழக அரசு வெற்றி கிடைப்பதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு? இந்த குழு, அதாவது நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு அமைத்து அளித்து அவர் அளித்த அளிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உத்தரவு, இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மது பழக்கம் மற்றும் புகையிலை பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளில் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விவரங்கள் இருக்கிறது, தகவல்கள் இருக்கிறது. ஆனால் ஆன்லைன் விளையாட்டுகள் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற டேட்டா எதுவும் இல்லாத நிலையில் பொத்தமுதாக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் ரத்து செய்ய வேண்டும் என்று நிறுவனங்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை மறுஆய்வு செய்து புதிய சட்டம் இயற்றியுள்ளதால் அது தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி முகேஷ். விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.